டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிருசாயினி உருத்ரராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். கோவிட்-19 தடுப்பூசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. நாட்டில் கோவிட்-19 தடுப்பூசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றுடன் ஓராண்டு காலம் நிறைவடைந்துள்ளது. அதன்படி நாட்டில் இதுவரை 3,56,34,497 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அவற்றுள் 2,30,29,353 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியும், 77,98,598 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. 28,99,460 பேருக்கு அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியும், 15,92,162 பேருக்கு ஸ்புட்னிக் பி, 3,14,924 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சென்ற ஜெயசுமன தெரிவித்துள்ளார். சுதந்திர தின கொண்டாட்டம் காரணமாக விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சுதந்திர தின கொண்டாட்டம் எதிர்வரும் பிப்ரவரி 4 இடம்பெறவுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கான ஒத்திகை நடவடிக்கை காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 3 வரை சுதந்திர சதுக்கமலாக வீதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இன்று காலை 7 தொடக்கம் பிற்பகல் 2 வரை இந்த விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டம் இடைபெறும் நாளன்று கொழும்பு நகரிலும் சுதந்திர சதுக்க வளாகத்திலும் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறையாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கொழும்புக்கு பிரவேசிப்பதற்கும் கொழும்பிலிருந்து வெளியேறுவதற்கும் மாற்று விதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் துருக்கி அரசாங்கத்திற்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக துருக்கி வெளிவிவகார அமைச்சர் மெஃப்லூட் சாகேஸ்லி தெரிவித்துள்ளார். நேற்று முற்பகல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். வர்த்தக நடவடிக்கைகளை பல்வகைமைப்படுத்துவதன் மூலம் இலங்கையின் பல்வேறு தயாரிப்புகளுக்கு துருக்கி சந்தைகள் பரந்தளவிலான வாய்ப்புகள் கிடைக்கும் என குறிப்பிட்ட துருக்கி வெளிவிவகார அமைச்சர் இலங்கையில் காணப்படும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து தமது தொழில் முயற்சியாளர்களுக்கு தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு துருக்கி ஜனாதிபதியின் வாழ்த்துக்களை தெரிவித்த அமைச்சர் கடந்த ஆண்டு துருக்கியில் விஜயம் செய்யுமாறு ஜனாதிபதிக்கு விடைத்திருந்த அழைப்பை மீண்டும் நினைவுபடுத்தினார். இலங்கையில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக வழங்கிய பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் உட்பட உதவிகள் மற்றும் ஒத்துழைப்புகளுக்காக துருக்கி வெளிவிவகார அமைச்சருக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். இந்த சந்திப்பில் இலங்கைக்கான துருக்கி தூதுவர், விசேட ஆலோசகர், ஊடக பேச்சாளர் மற்றும் தூதரக பிரதானி, வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரஸ், ஜனாதிபதியின் செயலாளர் காமினி செனரத், ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜெயநாத் கொலம்பகி ஆகியோர் பங்கேற்றனர். நீதிக்கான அணுகள் நடமாடும் சேவை நேற்றைய தினம் முல்லைத்தீவில் இடம்பெற்றது.
நிதியமைச்சின் நிதிக்கான அணுகள் நடமாடும் சேவை நிதியமைச்சர் அலசப்ரு தலைமையில் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத குற்ற செயல்களை தொடர்பான சட்ட சிக்கல் குறித்து மாவட்ட செயலாளருக்கான விமலநாதன் கருத்துக்களை முன்வைத்தார். அத்துடன் மாவட்டத்தில் உள்ள புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரம் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இதனையடுத்து நீதியமைச்சர் அலசப்ரி இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்ட 553 குடும்பங்களுக்கு இழப்பீட்டுத் தொகையும் அமைச்சினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தோண்டமான், நாடாளுமன்ற உறுப்பினரும் மன்னார் புள்ளித்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான காதர் மஸ்தான் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் பங்கேற்றனர். தடுப்பூசி தொடர்பான மூட நடவடிக்கைகள் இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகளில் உலக நாடுகளுக்கு இணையாக இலங்கை செயற்பட்டு வருவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வைத்திகர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தடுப்பூசிகள் வழங்கும் திட்டத்திலே வளர்ச்சியடைந்த நாடுகளை போன்று மிகவும் சிறப்பாக நடத்தி வருகின்றது. இந்த நிலையிலே இந்த கொரோனா தொற்றுக்கு எதிராக வழங்கப்படுகின்ற தடுப்பூசிகள் வழங்கலிலும் இலங்கையானது மிகவும் உன்னத நிலையிலேயே வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் ஒப்பீட்டளவில் அந்த நாடுகளுக்கு இணையாக இருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற இதில் நாங்கள் தற்பொழுது விடுக்கும் கோரிக்கை என்னவெனில், இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்பவர்கள் அவர்களுடைய எண்ணிக்கையானது குறைந்து வருகின்றது. இதை பார்க்கும் பொழுது இந்த தடுப்பூசிகள் இருக்கைகள் காணப்படுகின்ற பொழுதிலும் மக்கள் இந்த தடுப்பூசிகளை பெறுவதில் இருக்கின்ற ஆர்வம் குறைவடைந்து வருகின்றது. ஆகவே மூட நம்பிக்கைகளை கைவிட்டு குறிப்பாக தற்பொழுது ஒமிக்ரோன் வகை திரிவுகள் 110 மேலதிகமான நாடுகளிலே இடம் காணப்பட்டு இந்த ஒமிக்ரோன் தொட்டினால் இலங்கையில் கூட 5வது ஏற்படக்கூடும் என்ற ஒரு அச்சம் சகல தரப்பினரிடம் நிலவுகின்ற நிலையிலே நாங்கள் இந்த தடுப்பூசிகளை சகலரும் உரிய முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை சுகாதார தரப்பினர் அதே போன்று சகல தரப்பினரும் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறு மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டு நாங்கள் இந்த தடுப்பூசிகளை பெறும் பட்சத்திலேயே அதாவது இனிவரும் காலத்தில் உருவாகின்ற மற்றைய திரிவுகளாக இருந்தாலும் சரி, ஆபத்தான திரிவுகளாக இருந்தாலும் சரி, அவற்றிலிருந்தும் நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் பொதுமக்களுக்கு விடுக்கும் கோரிக்கை என்னவெனில், மூட நம்பிக்கையை வைத்துக்கொண்டு இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதை விட விஞ்ஞானபூர்வமாக மருத்துவ ரீதியாக நிறுவப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆய்வுகளிலிருந்து தெரிய வருவது என்னவெனில், ஐக்கிய ராஜ்யம், ஸ்ட்ரேல், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளவர்களிலே இந்த நோயினுடைய இறப்பு வீதமானது மிக குறைந்திருக்கின்றது. தடுப்பூசிகள் பெற்றுக்கொள்ளாதவர்களிலேயே இந்த இறப்பு வீதமானது அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே விஞ்ஞானபூர்வமாக நிறுவப்பட்ட விடயம் என்னவெனில், இந்த தடுப்பூசிகள் உயிர்களை காக்கின்றன. அத்தோடு தற்பொழுது சிறுவர்களுக்கான தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டிருக்கு வருகின்றன. குறிப்பாக 12 தொடக்கம் 15 வரை உள்ள சிறுவர்களுக்கான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொள்வதற்காக பெற்றோர்கள் சிறுவர்களை கொண்டு வர வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அத்தோடு பாடசாலை சமூகம், ஆசிரியர்கள் போன்றவர்கள் சிறுவர்களை தடுப்பூசிகள் பெற்றுள்ளதற்கான வழிகளை சமைக்க வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். ஆகவே சமுதாய இடைவெளியை பேணுதல், கைகழுவும் பொறுமுறை அறிந்து அவற்றை சரியாக செயல்படுத்துதல், ஆரோக்கியமான சுவாச பொறுமுறைகளை பேணுதல், முகக்கவசங்களை சரியான முறையில் அணிதல் போன்ற சுகாதார விதிகளை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் பொதுமக்கள் சகலரும் அவற்றை பின்பற்ற வேண்டும். இவ்வாறு பின்பற்றும் பொழுது நாங்கள் இந்த நோயிலிருந்து முழுமையான பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆகவே இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு ஒரு வருடம் பூர்த்தியாகியுள்ள நிலையில் நாங்கள் உரிய சகல தரப்புக்கு நன்றி தெரிவித்ததோடு நாங்கள் மீண்டும்
இந்த நாட்டிலே இன்னொரு அலை உருவாவதை தடுக்கும் விதத்தில் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் சகல தரப்பினரையும் கோரி நிற்கின்றோம். ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தினால் நெய்து கோரி கொழும்பில் அமைதி வழி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டவை மற்றும் காணாமலாக்கப்பட்டவைக்கான நீதி கோரி ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட அமைதி வழி ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை புகையிருந்த நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் தொழிற்சங்கங்களும் தமது ஆதரவினை வழங்கியிருந்தன. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், இலங்கையில் ஊடகம் சம்பந்தமான சுதந்திரம் பாரிய அழுத்தத்துக்கு உள்வாங்கி இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை. எங்களுக்கு தெரியும், தற்போது 2000 ஆண்டிலிருந்து 12 ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டு அவங்கள கொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு பிழையான செயல்பாடு. இதுவரைக்கும் அதுகளுக்கு நீதி இல்லை. எங்களுக்கு தெரியும், மயில்வாகனம் நிமலராஜன், சிவராம் உட்பட எல்லோரும் 12 பேர் லசாந்த் விக்ரமத்துக்கு உட்பட 12 பேர், இந்த 12 பேர் சம்பந்தமாக இதுவரைக்கும் நீதி வழங்கி இல்லை. இந்த 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 கொலைகளுக்கு, இந்த 12 கொலைகளுக்கும் இன்னும் நீதி வழங்கி இல்லை. அதோட இடத்துல காணாமல் ஆக்கப்பட்டவங்க 2 பேர் இருக்கிறாங்க, பிரகீத் எக்டால் கூட உட்பட்ட அவங்க சம்பந்தமாக ஒரு நீதியும் இல்லை. அதோட எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு துன்பங்களுக்கு உட்பட்டவங்க இருந்த ஊடகவியலாளர் 10 பேர் இருக்கிறாங்க, அது சம்பந்தமாக எங்கே நீதி இருக்குது? நிறுவனங்கள் 4 கடிச்சிருக்கிறாங்க, என்ன நீதி? நாங்கள் எதிர்பார்த்தோம், 2015 வந்து நல்லாட்சி அரசு இதுக்கான ஒரு முறையான ஒரு தீர்வு வழங்கும் இந்த பிரச்சனைகள், ஒரு தீர்வும் வரங்கையில் அந்த அரசாங்கத்தால். மைத்திரிபாலர் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில், நல்லாட்சி அரசாங்கத்தில் இதுகளுக்கு ஒரு தீர்மானமும் இல்லை. தற்போது இருக்கிற அரசாங்கம் எங்களுக்கு தெரியும் இது சம்பந்தமாக பேசுறதும் இல்லை. எங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி ஒரு குழுவனை நியமித்து, எனது இது குழுவனை நியமித்து இந்த சில கொலைகளுக்கு சம்பந்தமானவங்களை அவங்களுக்கு அவங்கள வந்து விடுவு செய்ய சொல்லி கூட தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு பிழையான செயல்பாடு. அதனால் நீதி வழங்க வேண்டும். காணாமல் போனாக்களுக்கு, கொலைகளுக்கு நீதி வழங்க சொல்லி ஊடகவியலாளர் ஒன்றியம் செய்திருந்த போராட்டத்துக்கு தொழிற்சங்கங்கள் நாங்கள் எங்களோட ஒத்துழைப்பு வழங்குகிறோம். எல்லா தொழிற்சங்கமும் சார்பாகவும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறோம். ஊடகவியலாளரோடு சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறது. இதுக்கு உண்மையாகவே இதுகளுக்கு ஒரு நீதி வேணும். ஒரு மனுஷன் கொலை செய்யப்பட்டால் அதுக்கு நீதி இல்லாமல் இருக்கிறதா இருந்தால் எவ்வளோ பிரச்சனை இது. எங்களை இதனால் இதுக்கு நீதி வழங்கும் வரை ஊடகவியலாளரை கொண்டு போகிற இந்த போராட்டத்துக்கு எங்களோட சபாநாயகர் மஹிந்த யாப்ப அபேவர்த்தனவிற்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. சபாநாயகர் மஹிந்த யாப்ப அபேவர்த்தன கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் தற்போது சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவித்துள்ளன. அண்மை காலமாக 43 மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகி வரும் நிலையிலேயே தற்போது சபாநாயகர் மஹிந்த யாப்ப அபேவர்த்தனவுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம்புவுக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பொரளி தேவாலயத்தில் கைக்குண்டை வைத்த நபர் மேலும் 2 இடங்களில் கைக்குண்டுகளை வைத்ததாக தெரியவந்துள்ளது. கொழும்பு பொரளி அனைத்து புனிதர் தேவாலயத்தில் கைக்குண்டை வைத்த நபர் மேலும் 2 இடங்களில் கைக்குண்டுகளை வைத்ததாக தெரியவந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஜகத் ஆஸ்விஸ் தெரிவித்துள்ளார். நேற்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் நாரஹின்பட பிரதேசத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையில பெலன்வில விகாரி வளாகத்திலும் சந்தேக நபர் வெடிகுண்டு வைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கடந்த 11 பொரளியில் உள்ள அனைத்து புனிதர்களின் தேவாலய வளாகத்தில் கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. சிசிடிவி காட்சிகளில் நபர் ஒருவர் சிலை மீது வெடிகுண்டு வைப்பது தெரியவந்ததை அடுத்து சம்பவ இடத்தில் பணிபுரிந்த 3 பின்னர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொண்ட நீண்ட விசாரணைகளில் வெடிகுண்டை தேவாலயத்திற்கு கொண்டு வந்தவர் வேறொருவர் நபர் என தெரியவந்தது. இது தொடர்பான விடயங்களை முன்வைத்த பின்னர் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில்
மேலதிக நடவடிக்கை எடுக்கப்பட இவர்கள் குறிவைத்த குண்டுகள் வெடித்திருந்தால் உயிரிழப்புகள் மட்டுமற்றி அமைதியான மக்களின் வாழ்க்கையும் சீர்குலைந்திருக்க இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்கக்கூடும். இதனால் குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்புகளில் பல நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜகத் ஆல்விஸ் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்ராயனில் இருந்து கடலுக்கு சென்ற இரண்டு மீனவர்கள் இதுவரை கரை திரும்பவில்லை. ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்ராயனில் இருந்து நேற்று பிற்பகல் கடலுக்கு சென்ற இரண்டு மீனவர்கள் இன்னும் கரை திரும்பாததால் அப்பகுதியில் சோகம் நிலவி வருகிறது. ஜோசப் பிரேம்குமார் மற்றும் அருண்குமார் தனிஹிமாரன் என்ற இரண்டு மீனவர்களே காணாமல் போயுள்ளனர். நேற்று முன்தினம் பிற்பகல் அவர்களோடு பலர் கடலுக்கு சென்று திரும்பியிருந்த போதிலும் இருவர் மட்டும் நேற்றைய தினம் வரை கரை திரும்பாததால் பிரதேசத்தில் உள்ள மீன்பிடி படகுகள் மூலம் மீனவர்கள் தேடுதல் நடத்தியிருந்தனர். காணாமல் போயுள்ள மீனவர்கள் பயன்படுத்திய வலை வெட்டப்பட்டு துண்டாக்கப்பட்டதாக காணப்படுகின்ற போதிலும் அவர்கள் சென்ற படகு இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என பிரதேச மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறு காணாமல் போனவர்கள் பாரிய படகுகளுடன் போதுண்டு கடலில் மூழ்கி பட்டிருக்கலாம் என பிரதேச மீனவர்கள் அச்சம் வெளியிடுகின்றனர். ஜாழ்ப்பாணம் வடமராட்சியில் ஓருளை பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. ஜாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் வடக்கில் ஓருளை பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் நாம் செய்வோம் அமைப்புடன் அல்வாய் வடக்கு மகாத்மா வீதி மக்கள் இணைந்த ஓருளை பொங்கல் நிகழ்வை நடத்தியுள்ளனர். நேற்று பிற்பகல் 4 மணிக்கு அல்வாய் படகு மகாத்மா வீதி சந்தையில் இருந்து சிவகுரு ஆதீன குரு முதல்வர் வேலன் சுவாமிகள் தலைமையில் பொங்கல் பானையுடன் வீடு வீடாக சென்று பொங்கல் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு பிற்பகல் 5:30 பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் சிவகுரு ஆதீன குரு முதல்வர் வேலன் சுவாமிகள் ஆசிரிய ஆய்வாளர் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்திரடியும் சமூக விஞ்ஞான ஆய்வுகளுக்கான இயக்குநருமான சீனா ஆனா ஜோதிலிங்கம் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய முக்கியஸ்தர்களான எஸ் கமலகாந்தன் ஆசிரியர் பகீரதன் அல்வாய் வடக்கு மகாத்மா சரசமூக நிலைய தலைவர் எஸ் ஜோகநாதன் அல்வாய் வடக்கு சிவசுப்பிரமணிய தேவஸ்தான தலைவர் முன்பள்ளி ஆசிரியர் நாம் செய்வோம் அமைப்பு நடாத்தும் ஆச்சிரப கல்வி நிலைய ஆசிரியர்கள் மாணவர்கள் கிராம மக்களின பலரும் கலந்து கொண்டனர். வேலன் சுவாமிகளின் தலைமையில் பஜனையும் சுவாமிகளின் அருளுரையும் இடம்பெற்றது. கிளிநொச்சி அக்ராயன் ஸ்கந்தபுரம் கரும்புத்தோட்ட காணியில் நெல் அறுவடை விழா நேற்று நடைபெற்றது. கிளிநொச்சி அக்ராயன் பிரதேச அபிவிருத்தி பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நெல் அறுவடை விழா நேற்று நடைபெற்றது. பிரதம விருந்தினராக பங்கேற்ற கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சம்பிரதாயபூர்வமாக அறுவடையை ஆரம்பித்து வைத்தார். கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் கரும்பு தோட்ட காணியில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் முயற்சியினால் நெல் பயிற்சிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அறுவடை விழா நடத்தப்பட்டுள்ளது. அக்ராயன் ஸ்கந்தபுரம் கரும்பு தோட்ட காணி நீண்ட காலமாக சரியான பராமரிப்பின்றி இருந்த நிலையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் முயற்சியினால் பிரதேச அமைப்புகளின் ஊடாக மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு இம்முறை சுமார் 146 ஏக்கர் காணியில் நெல் பயிற்சிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் மக்களின் முயற்சியினால் அறுவடை நிகழ்வும் நடத்தப்பட்டுள்ளது. நேற்றைக்கு முன்தினம் தற்செயலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் ஐயாவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. தற்செயலாக சம்பந்தன் ஐயா அவர்களிடம் கேட்டு நீங்கள் அரசாங்கத்தோடு கதைப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? ஓ, நாங்கள் ஏற்கனவே ஒரு கடிதம் எழுதினது, அவர் சந்திப்பதாக சொன்னார், அப்புறம் அது பின்போடப்பட்டு விட்டது என்று சொன்னார். நான் இப்போ திருப்பியும் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் விரும்பினால் நான் அந்த ஏற்பாட்டை உங்களுக்கு செய்து தாரேன், நீங்கள் கட்டாயம் கதைக்க வேண்டும், எல்லாரும் சேர்ந்தால் நிச்சயம் எங்களுடைய நாங்கள மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பல வகையான பிரச்சனைகளுக்கு நாங்கள் விரைவில் தீர்வு காணலாம் என்றதை நான் அவர்கிட்ட அதில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், 30 வருஷங்களுக்கு மேலாக
அரசியல் தீர்வண்ட பிரச்சனையை நான் சொல்லி வந்திருக்கின்றேன். இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த பதிமூன்றா திருத்த சட்டம் தான் ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் என்று நான் சொல்லி வந்திருக்கின்றேன். அப்பொழுது சக தமிழ் அரசியல் கட்சிகளோ இயக்கங்களோ அதுக்கு எதிரான கருத்துக்களைத்தான் பரப்பி வந்தார்கள். அது துரோகத்தனமானது, அதில் ஒன்றும் இல்லை என்றெல்லாம் சொல்லி பல கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்பத்தில் ஒரு நம்பிக்கை இனத்தில் ஆழ்த்தியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு 30 வருஷத்துக்கு பிறகு பெரும்பான்மையான தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். அதாவது இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த பதிமூன்றா திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், அதுக்கு அப்புறம் அங்கால போக வேண்டும் என்று சொல்லி இதைத்தான் நான் அன்றைக்கு ஆரம்பத்தில் இருந்து நான் சொல்லி வந்தேன். இப்போ அன்றைக்கு நான் சொன்ன இந்த ஒரு நீண்ட பார்வையில் ஒரு நீண்ட நோக்கத்தில் நான் சொல்லியிருந்த கருத்தை சக இயக்கங்கள் அல்லது சக தமிழ் அரசியல் கட்சிகள் பின்பற்றி இருந்தால் இந்த அழிவு இழப்புகள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்காது என்று நான் நம்புகிறேன். எனக்கு தேவை எந்தளவுக்கு எந்தளவு என்னுடைய மக்கள் என்ன நம்பி என்னோட அணிதிரழுகின்றார்களோ அந்தளவுக்கு நான் அவர்களை பாதுகாத்து கொண்டு அவர்களை முன்னோக்கி கொண்டு செல்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நான் அதை என்னுடைய அந்த நம்பிக்கையை என்னுடைய அனுபவத்தை நான் நடைமுறைகளிலும் காட்டியிருக்கின்றேன். நான் தூண்டி விட்டு போட்டு பங்கருக்கில் ஒழிக்கிற ஆள் இல்லை. ஒரு தலைமை என்று சொன்னால் மக்களையும் பாதுகாக்க வேண்டும், தன்னையும் பாதுகாக்க வேண்டும். அதான் ஒரு சரியான தலைமையாக இருக்க முடியும். நீதியமைச்சரின் வடக்கு வருகையை நிராகரிப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி ஜோவனா கனகராஜினி தெரிவித்துள்ளார். அநீதிகள் தொடர்பில் தட்டி கேட்காத மௌனிகளாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி ஜோகராணி கனகராஜினி தெரிவித்துள்ளார். நேற்று கிளர்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டு ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நீதி அமைச்சரின் வருகை வந்து வடக்கிலே தங்களது ஆட்பலத்தின் ஊடாக ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய மக்களையும் தரிசித்து வருகின்றார்கள். உண்மையாகவே வடக்கு கிழக்கு வரைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தினராகிய நாம் அதை முற்றாக நிராகரிக்கிறோம். ஏற்கனவே பல ஆணக்குழுக்களை சந்தித்து பல கோரிக்கைகளை முன்வைத்து இதுவரை காலமும் எந்த விதமான தீர்வும் எங்களுக்கு தராத பட்சத்தில் இந்த நீதி அமைச்சின் அமைச்சர் எங்களுக்கு எப்படியான நீதியை தரப்போகின்றார். அவருடைய வருகை வந்து இன்றைக்கு வடக்கிலே இந்த போராட்டத்தை, இந்த தேடலை, உண்மைக்கும் நீதிக்குமான இந்த தேடலை மலங்கடிக்க செய்வதற்காகவும் வருகின்ற ஐநா கூட்டத்தொடரிலே தங்களையும் அரசையும் காப்பாற்றுவதற்காகவும் அது ஐநா கூட்டத்தொடர் வருகின்ற இந்த தருணத்திலே இப்படியான சந்திப்புகளை, மக்கள் தரிசிப்புகளை மேற்கொண்டு ஐநாவையும் ஏமாற்றி பாதிக்கப்பட்ட உறவுகளையும் ஏமாற்றி அரசை தக்க வைப்பதற்கான முயற்சி, அவர்களுடைய நோக்கம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடுகின்ற இந்த தாய்மாரை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு இழப்பீட்டையோ அல்லாட்டால் மரணச் சான்றிதழையோ வழங்கி அவர்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு அமைதியை அடைவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் அவர்கள் இந்த வருகை இந்த வடக்கிலே இருக்கிறார். நாங்கள் வந்து எந்த விதமான அரசியல் நோக்கத்தோடுமோ அரசியலுக்காகவோ பயணிக்கின்றவர்கள் அல்ல. அரசியல் பக்கம் எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டம் செல்லப்போவதும் இல்லை. ஆனால் மக்களுடைய வாக்குகளை பெற்று, பாதிக்கப்பட்ட தாய்மார்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றவர்கள் இன்று வாய்மூடி மௌனமாக இற்றவரை உண்மையாகவே 26ஆம் தேதி பவனியா மாவட்டத்திலே அந்த தாய்மார்களுக்கு நடந்த அந்த அநீதிகளை கூட தட்டி கேட்க முடியாத பாராளுமன்ற உறுப்பினர்களாகத்தான் இங்கே காணப்படுகின்றார்கள். ஆனால் இனிமேல் வரும் காலங்களில் அவர்களுடைய நிலை என்ன ஆவதென்று மக்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.
டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.